ஹாய் கைஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிற டாப்பிக்கே கண்டினியூவேஷன் ஃபார் தெர்மோடைனமிக்ஸ். அதில் டைப்ஸ் ஆஃப் நம்ம ப்ராசஸ் பார்த்தோம். அதாவது ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்ன, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்ன அப்படின்றது நம்ம பார்த்தோம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம் ரிவர்சிபிள் ப்ராசஸ், இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ்னால் என்னன்னு நமக்கு தெரியும். ஃபிசிக்கல் ரியாக்ஷன் ஆர் கெமிக்கல் ரியாக்ஷன், கெமிக்கல் ரியாக்ஷன் தான் என்ன சொல்லுவோம் நம்ம, இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஃபிசிக்கல் ரியாக்ஷனை ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாமே இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஓன்லி நமக்கு என்ன பண்ணுவோம், ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் மட்டும்தான் ஃபார்ம் ஆகும். நமக்கு திரும்ப என்னாகுது, ப்ராடக்ட்லேருந்து ரியாக்டனுக்கு நமக்கு ஃபார்ம் ஆகாது. அப்படின்னாக்க அது பேர் அது இர்ரிவர்சிபிள் ரியாக்ஷன். ஆனால் ஃபிசிக்கல் ரியாக்ஷனுக்கு என்ன சொல்லுவோம், அது வந்து ரிவர்சிபிள் ரியாக்ஷன் சொல்லுவோம். ஃபிசிக்கல்னாக்க என்ன அர்த்தம், ரியாக்டன்லேருந்து ப்ராடக்ட் போவோம், ப்ராடக்ட்லேருந்து தமிழ் என்ன பண்ணுவோம், திரும்ப ரியாக்டன்ட்டுக்கு நமக்கு ஃபார்ம் ஆகும். அப்படி ஃபார்ம் ஆனால் அது பேர் தான் சொல்லுவோம் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுதான் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ரிவர்சிபிள் ப்ராசஸ், த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங் கேன் பி ரீஸ்டோர் டு இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் த ஃபைனல் ஸ்டேட் வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ் இன் த எனி சேஞ்சஸ் இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஓகேவா? இப்போ நம்ம பார்த்துக்கோம், எதுவுமே என்ன அது நமக்கு சேஞ்ச் ஆகாமல் திரும்ப நமக்கு அப்படியே ஃபுல்லாகவே கிடச்சிடும். அதாவது இனிஷியலாக நம்ம எவ்வளோ ரியாக்ட் பண்ணோமோ ஃபைனலாக நமக்கு கிடச்சிச்சு, திரும்ப அது என்ன பண்ணோம், அதே நமக்கு திரும்ப ரிட்டனாக வந்துச்சு அப்படின்னாக்கா, எந்த சேஞ்சஸும் மாறாமல் நமக்கு வந்து போச்சு அப்படின்னாக்கா, அதான் சொல்லுவோம் ரிவர்சிபிள் ரியாக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதான் சொல்லியிருக்காங்க, இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் த ஃபைனல் ஸ்டேட் வித்தவுட் ப்ரொடியூசிங் எனி சேஞ்சஸ் இன் த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த யூனிவர்ஸ் இஸ் கால்ட் ரிவர்சிபிள் ப்ராசஸ். தேர் ஆர் டூ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன் ஆஃப் த ரிவர்சிபிள் ப்ராசஸ் டு அக்கர். என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, ஃபர்ஸ்ட்லி த ப்ராசஸ் ஷுட் அக்கர் இன்ஃபினிட்ஸ்டம்லி ஸ்லோலி அண்ட் செகண்ட் த்ரூ அவுட் த ப்ராசஸ் த சிஸ்டம் அண்ட் த சரௌண்டிங் மஸ்ட் பி இன் ஈக்விலிபிரியம் வித் ஈச் அதர். ஃபிசிக்கல் ரியாக்ஷன் என்ன அர்த்தம், அது ஸ்லோ ரியாக்ஷன் தான். ஸ்லோ ரியாக்ஷன் இருக்கிறதுனால என்ன பண்ணோம், இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், அதாவது ரியாக்ட்லேருந்து ப்ராடக்ட் போவோம், திரும்ப ப்ராடக்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணோம், ஆட்டோமேட்டிக்காக ரியாக்ட் நமக்கு வந்து சேர்ந்துடும். அது ஸ்லோ ரியாக்ஷன் சொல்லுவாங்க, அது நமக்கு தெரிஞ்ச கதை. அதை தான் அங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ், த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கெனாட் பி ரீஸ்டோர்டு இனிஷியல் ஸ்டேட் ஃப்ரம் த ஃபைனல் ஸ்டேட். திரும்ப என்ன ஆகாது, இனிஷியல் ஸ்டேட்டு ஃபைனல் ஸ்டேட்டு வந்து நமக்கு ரீஸ்டோர் ஆகாது. ரீஸ்டோர் ஆகாமல் இருந்துச்சுனாக்கா அது என்ன சொல்லுவாங்க, இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் அப்படின்னு நம்ம தெரியும். அப்போ த ப்ராசஸ் இன் விச் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் கெனாட் பி ரீஸ்டோர்டு, அது இம்பார்ட்டன்ட் லைனு, ரீஸ்டோர் ஆகாமல் இருக்கும் இனிஷியல்லேருந்து ஃபைனல் இஸ் கால்டு இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். ஆல் த ப்ராசஸ் அக்கர் இன் எ நேச்சர் ஆர் இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். எல்லாமே அது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் தான். டூரிங் த இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் ஆர் நாட் இன் ஈக்விலிபிரியம், ஈக்விலிபிரியமாக இருக்காது வித் ஈச் அதர். ஆனால் ரிவர்சிபிள் என்ன பண்ணும், ஈக்விலிபிரியமாக இருக்கும். ஈக்விலிபிரியத்துக்கு என்ன அர்த்தம் நமக்கு தெரியும்ல, ஓகேவா, அந்த டபுள் ஏரோ மாதிரி போடுவோம் பாருங்க, அதுதான் ஈக்விலிபிரியம் ரியாக்ஷன். இது வந்து ஈக்விலிபிரியம் ரியாக்ஷனாக இருக்காது இர்ரிவர்சிபிள் ப்ராசஸ். அடுத்து அடியாபெடிக் ப்ராசஸ், அண்ட் அடியாபெடிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் ஒன் இன் விச் தேர் இஸ் நோ சேஞ்ச் ஆஃப் ஹீட், ஹீட்டே சேஞ்ச் ஆகாது. அண்ட் அடியாபெடிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்டு இஸ் ஒன் இன் விச் தேர் இஸ் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட். ஹீட்னால சிம்பிள்னா சொல்லணும், கியூ அப்படின்னு சொல்லணும். இந்த இடத்துல வரக்கூடிய லைன் ஒன்றுனோ மெயினாக குறிச்சிங்க, அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, ஏன்னா இதுக்கப்புறம் வரதான் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட். ஒன்னொன்றுக்கும் சிம்பிளுக்கும் ஒன்னொன்றுத்துக்கும் நம்ம இதுக்கப்புறம் சொல்ல வேண்டியது இருக்கும். ஓகேவா? அண்ட் அடியாபெடிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் அஸ் த ஒன் இன் விச் தேர் நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட் அப்படின்னாக்கா, அது பேர் கியூ, பிட்வீன் த சிஸ்டம் அண்ட் சரௌண்டிங் டூரிங் த ப்ராசஸ். சிஸ்டத்துக்கும் சரௌண்டிங் டூரிங் த ப்ராசஸ் அப்போ என்ன ஆகாது, ஹீட்டு எக்ஸ்சேஞ்சு ஆகாது. அதானது கியூ, தோஸ் ப்ராசஸ் இன் விச் நாட் ஹீட் கேன் ஃப்ளோ இன் டு ஆர் அவுட் ஆஃப் த சிஸ்டம் ஆர் கால்ட் அடியாபெடிக் ப்ராசஸ். ஹீட்டு எக்ஸ்சேஞ்சே ஆகாமல் இருந்தால் அதுதான் அடியாபெடிக் ப்ராசஸ். அதுக்கு தான் சிம்பிள்னா சொல்லுவாங்க, ஹீட் அப்படின்னாக்க கியூ அப்படின்னு சொல்லணும். இன் திஸ் கண்டிஷன் இஸ் அட்டைன் பை தெர்மலி இன்சுலேட்டட் த சிஸ்டம் இன் அன் அடியாபெட்டிக் ப்ராசஸ் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் இட்ஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம்,
நல்லா நல்லா பண்ணீங்க. ஒர்க் இஸ் இஃப் ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம், சிஸ்டத்தால் ஒர்க் நடந்தது. ஓகேவா? அந்த ஒர்க் எதால் நடந்துச்சு? சிஸ்டத்தால். இஃப் த ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். இஃப் த ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டம் த டெம்பரேச்சர் இன்க்ரீசஸ் பிகாஸ் த சிஸ்டம் கெனாட் எக்ஸ்சேஞ்ச் ஹீட். ஓகேவா? எக்ஸ்சேஞ்சு ஹீட் ஆகாது. இஃப் த சிஸ்டம் கெனாட் எக்ஸ்சேஞ்சு வித்தவுட் சரௌண்டிங். ஸோ அடியாபெட்டிக் ப்ராசஸ் கியூ ஈக்குவல் டு ஜீரோ. அதனால் என்ன சொல்லுவாங்க, ரெண்டுத்தினுமே ஜீரோ அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா புரியுதுங்களா? இது அடியாபெட்டிக் ப்ராசஸ். அடியாபெட்டிக் ப்ராசஸ்னாக்க என்ன அர்த்தம்? நோ எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஹீட்டு சரௌண்டிங் அண்டு சிஸ்டம், எதுவுமே எக்ஸ்சேஞ்சு ஆகாது. ஆகாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் என்ன சொல்லணும் நம்ம? அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்போ அடியாபெட்டிக் ப்ராசஸ்ஸை கியூ எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். ரெண்டுமே எப்படி இருக்கும்? ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும். இப்போ ஒர்க்கு டன் பை த சிஸ்டமாக இருந்துச்சுனாக்கா டெம்பரேச்சர் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே ஒர்க் இஸ் டன் ஆன் த சிஸ்டமாக இருந்துச்சுனாக்கா டெம்பரேச்சர் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். இந்த ரெண்டு லைனையும் அண்டர்லைன் பண்ணுங்கள். ஒர்க் இஸ் டன் பை த சிஸ்டம் அப்படின்னாக்கா அது வந்துட்டு டெம்பரேச்சர் என்ன ஆகும்? நமக்கு டிக்ரீஸ் ஆகும். அதே ஒர்க்கு டன் ஆன் த சிஸ்டம், அது பை த சிஸ்டம், இது ஆன் த சிஸ்டம் அப்படின்னாக்கா இந்த இடத்துல டெம்பரேச்சர் என்ன ஆகும்? நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஐசோதெர்மல் ப்ராசஸ். இன் ஆன் ஐசோதெர்மல் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் ஒன் இன் விச் த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட். டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் த சேஞ்சஸ் ஃப்ரம் இனிஷியல் டு ஃபைனல் ஸ்டேட். என்ன ஆகுது? டெம்பரேச்சரு நமக்கு கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுனாக்கா அதுக்கு பேர் தான் சொல்லுவோம் ஐசோதெர்மல் ப்ராசஸ். ஐசோதெர்மல் ப்ராசஸ்னாக்க டிடி, அதான் டிடி ஈக்குவல் டு ஜீரோ. அதான் டிடி ஈக்குவல் டு ஜீரோ. அடியாபடிக்கலாம் பார்த்தா அடியாபடி ப்ராசஸ்ஸு கியூ ஈக்குவல் டு ஜீரோ. ஆனால் ஐசோதெர்மல்னால் சொல்லணும் டிடி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல நான் பார்த்துக்கிறாங்க ஐசோதெர்மல் ப்ராசஸில் ஒன் இன் வச்சு டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் த சேஞ்சஸ் ஆஃப் இனிஷியல் டு ஃபைனல். அப்போ எந்த ரியாக்ஷன் இனிஷியல்லேருந்து ஃபைனல் வரைக்கும் போயிடுச்சுனாலும் அந்த இடத்துல டெம்பரேச்சர் நமக்கு என்ன ஆகலை? எந்த சேஞ்சஸும் ஆகலை. அதாவது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்படி கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் தான் அது பேர் ஐசோதெர்மல் ப்ராசஸ். த சிஸ்டம் எக்ஸ்சேஞ்ச் ஹீட் அண்ட் இட்ஸ் சரௌண்டிங் அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட். சிஸ்டத்துலேருந்து சரௌண்டிங்கை கொடுத்தாலும் டெம்பரேச்சர் என்ன ஆகுதுக்க நமக்கு கான்ஸ்டண்ட்டாகவே இருக்குது. அப்படி இருந்தால் தான் ஃபார் திஸ் பர்பஸ் தி எக்ஸ்பெரிமெண்ட் இஸ் ஆஃப் அண்ட் பெர்ஃபார்ம்ட் இந்த தெர்மோஸ்டேட். அதில் பண்ணி பார்த்ததுனால தான் நான் சொல்லுவாங்க டிடி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இப்போ ஐசோபேரிக்னா என்ன? அண்ட் ஐசோபேரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் இன் ஆஸ் ஒன் இட்ஸ் த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட். இந்த இடத்துல ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்குது. ஐசோபேரிக்கில் ப்ரெஷர் வந்து கான்ஸ்டண்டாக இருக்குது. ஐசோதெர்மலில் வந்து டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அப்போ ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்கிறதுனால டிபி ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இந்த ப்ரெஷர் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட் டூரிங் இட்ஸ் சேஞ்சஸ் ஃப்ரம் த இனிஷியல் அண்ட் டு ஃபைனல் ஸ்டேட். ஐசோதோரிக்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னாக்க அண்ட் ஐசோதோரிக் ப்ராசஸ் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் ஒன் இன் விச் த வால்யூம் ஆஃப் த சிஸ்டம் ரிமைன் கான்ஸ்டன்ட். அப்போ டிவி ஈக்குவல் டு ஜீரோ. இந்த இடத்துல நமக்கு எது கான்ஸ்டண்டாக இருக்குது? வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. வால்யூம் கான்ஸ்டன்டேஷனாக்கா அதுக்கு பேர் ஐசோதோரிக்கு. ஓகேவா? ஐசோபேரிக்னாக்க ப்ரெஷர் கான்ஸ்டண்டாக இருக்குது. ஐசோதெர்மல்னாக்க டெம்பரேச்சர் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. அடியாபெட்டிக்னாக்க கியூ கான்ஸ்டண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ சைக்ளிக் ப்ராசஸ் வென் எ சிஸ்டம் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். சைக்ளிக்லன்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து ஒரு சர்க்கிள் அதாவது ஃபுல்லாக சுற்றி வந்தால் அது பேர் தான் சைக்ளிக். இப்போ கிளாக்வைஸ் அப்படின்னால என்ன அர்த்தம்? ஃபுல் ரொட்டேஷன் வந்தால் தான் அது பேர் இந்த கிளாக்வைஸ் நம்ம சொல்லுவோம். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எல்லாமே என்ன பண்ணும் நமக்கு? ஈக்குவல் டு ஜீரோவாக தான் இருக்கும். வென் ஏ சிஸ்டம் ரிட்டர்ன் டு இட்ஸ் ஒரிஜினல் ஸ்டேட். திரும்ப போயிட்டு என்ன பண்ணோம்? அதே ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் சீரியஸ் ஆஃப் த சேஞ்சஸ் தென் இட் இஸ் செட் டு பி எ சைக்கிள் கம்ப்ளீட்டட். திஸ் ப்ராசஸ் இஸ் நோன் அஸ் சைக்ளிக் ப்ராசஸ். அப்போ யாரெல்லாம் ஜீரோ இருக்கிறா? டியு. யூனா என்ன சொன்னால்? இன்டர்னல் எனர்ஜி. யூனாக்க இன்டர்னல் எனர்ஜி. ஹெச்னாக்க என்தால்பி. ஹெச்னாக்கனா சொல்லணும் என்தால்பி. டிபினாக்க ப்ரெஷரு. டிவினாக்க வால்யூமு. டிடினாக்க டெம்பரேச்சர். கியூ ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னாக்க அது பேர் அடியாபெட்டிக் ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸில் ஓவர் யூ த ப்ராசஸ் ஆஃப் திஸ் கண்டிஷன். ப்ராசஸ் கண்டிஷன்ஸ் கொடுத்துக்கிறாங்க.
adiabatic ki q equal to 0, isothermal dt equal to 0, isobaric ki dp equal to 0, isothoric ki dp equal to 0, isothoric ki dv equal to 0, cyclic process ki de, e naka nartho enthalpy, e naka enthalpy, h naka heat, ओके वा डी ना पर डीपी ना का प्रेशर वॉल्यूम अंडर टेम्परेचर ओके वा इप नेक्स्ट स्टेट फंक्शन अंडर पाथ फंक्शन स्टेट फंक्शंस ना इन्ना पाथ फंक्शन ना इन्ना ये थर्मोडायनेमिक सिस्टम कैन बी डिफाइन्ड बाय यूजिंग द वेरिएबल प्रेशर वॉल्यूम टेम्परेचर अंड एन एन ना के नदे नंबर ऑफ मॉलिक्यूल्स thermodynamic system can be defined by using the variables yararnaka pressure volume temperature and n a state function is thermodynamic property of the system which a specific value or a given state and does not depend upon the path function by a particular state is reached appa state functions na yaru p v t and n ivanga ellame yaru state functions okay va प्रेशर वॉल्यूम टेम्परेचर इंटरनल एनर्जी एंथैल्पी एंथैल्पी गिब्स फ्री एनर्जी अदा फ्री एनर्जी नाक जी इदेल्लामे आरनाक पाथ फंक्शन सॉरी स्टेट फंक्शंस अब पाथ फंक्शंस ना यार आरे अडिन पातनाक ए पाथ फंक्शन इज अ थर्मोडायनामिक प्रॉपर्टी ऑफ द सिस्टम हूस वैल्यू डिपेंड अपॉन द पाथ विद द सिस्टम चेंज फ्रॉम इनिशियल टू फाइनल आगे चेंजेस अब चेंजेस अब पाथ फंक्शन अब चेंजेस तैयारनाक वर्क हीट वर्क सिंबल डब्ल्यू हीट क्यू अब वर्क सिंबल हीट वर्क डब्ल्यू हीट क्यू अब वर्क डब्ल्यू विल हैव ए डिफरेंट वैल्यूस इफ द प्रोसेस इज कैरिड आउट रिवर्सिबल आर इर्रिवर्सिबल अडी सोल्वोम ओकेवा नेक्स्ट क्लास वी विल डिस्कस अबाउट द इंटरनल एनर्जी थैंक यू स्टूडेंट्स